Hello friends, welcome back to your channel. In the video, paathirukka ellarkum periya periya vanakkam. So, nammaloada channel la pregnancy ki try pandravangalukku varakudiya nariya sandhegangal and chinna chinna vishayangal pathi paathirukkom. So, innikku nama indha video la enna paaka porom appadina azoospermia appadina enna adu irundhuchuna enna maariyana treatment pannanum, food changes panna poduma, edhanal indha problem varudhu appindratha pathi la paaka porom. Azoospermia appindratha aangalukku yerpadakudiya oru mukkiyamaana prachanai. Idhu paathina nariya perukku irukadhu romba rare ana vishayam, but ரீசெண்டாக நிறைய பேருக்கு அது அங்கங்கே வருது. இந்த அசோஸ்பெர்மியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கவங்களுக்கு அந்த விந்தன் நம்மளுக்கு அந்த சீமனில் இருக்கக்கூடிய ஸ்பெர்முடைய எண்ணிக்கை வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ போதுமான அளவு ஸ்பெர்ம் வந்து அவங்களுக்கு இருக்காது, கவுண்ட் கம்மியாக இருக்கும். அதை தான் பார்த்திங்கன்னா இந்த கவுண்ட் பிரச்சனை கம்மியாக இருக்குன்னு சொல்கிறோம். அசோஸ்பெர்மியானா என்னென்னா இதோட அடுத்த ஸ்டேஜ். அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஸ்பெர்ம் வந்து நெல் ஜீரோவாக இருக்கும். ஸோ அவங்க டெஸ்ட் போய் கொடுப்பாங்க, அதாவது அவங்களால வந்து இன்டர்கோர்ஸ்லாம் இருக்க முடியும், அவங்க பெண்களோட சேர்ந்தெல்லாம் இருப்பாங்க, அது வந்து அவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் முடியும். பட் அதில் இருக்க கவுண்ட் வந்து அவங்களுக்கு வந்து சுத்தமாக எதுவுமே இருக்காது, ஸ்பெர்மே இல்லாமல் ஜஸ்ட்டு லிக்யூட் மட்டும் அவங்களுக்கு வரும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது, வருஷக்கணக்காக ஆயிடுச்சு அப்படின்னும் போது டாக்டரை போய் பார்த்தா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்டுக்கும் செக் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ போது நம்ம செக் பண்ணும்போது அந்த செமன் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அதை எஜாகுலேட் பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது டாக்டர் வந்து அதை லேபில் டெஸ்ட் பண்ணுவாங்க. லேபில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ரிசல்ட் வரும். ஸோ அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா அசோஸ்பெர்மியேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு ஸ்பெர்மே இல்லை. ஸோ இப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பைப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த விரை பை, ஆண்களோட அந்த பால்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதிலிருந்து தான் அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் உற்பத்தி ஆகும். அந்த உற்பத்தியாகி வரக்கூடிய அந்த பைப் வழியாக அவங்களுக்கு போதுமான அளவு ஸ்பெர்ம் எல்லாமே உற்பத்தி ஆகும் அவங்களோட டெஸ்டக்களில். ஆனால் அந்த உற்பத்தி ஆகிற ஸ்பெர்ம்னால என்னாக முடியாது அப்படின்னா, ட்ராவல் ஆகி அவங்களோட ஆண் உறுப்பு வழியாக அதை ட்ராவல் ஆகி அவங்களுக்கு எஜாகுலேட் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இயற்கையாகவே உற்பத்தி ஆகாது, அவங்களுக்கு வந்து ஹார்மோன் பிரச்சனை இருக்கும். இப்போ எப்படி பெண்களுக்கு ஓவலேஷன் நடக்காத மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பெர்மோட எண்ணிக்கையே சுத்தமாக வராமல் இருக்கும். இந்த ரெண்டு ரீசன். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியான்னு சொல்கிறாங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி பைப்பில் வந்து பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு. அது வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே ஜீன் படி இப்போ எப்படி நமக்கு பிசிஓடிலாம் வந்து இயற்கையாகவே நம்ம அம்மாவுக்கு இருந்தால் பெண்களுக்கு வரும்னு சொல்கிறோமோ, அதே மாதிரியே இந்த பைப்பில் வந்து பிளாக் இருக்குது. அது ஒரு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு உடல் சார்ந்த பிரச்சனை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயாவது அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, நம்ம எப்படி பெண்களுக்கு சொல்கிறோம், அதாவது ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தால் அது பிளாக் ஆக மாற வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன்னால இந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை இருக்குது, அதாவது பைப்பில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஹார்மோன் பிரச்சனைனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஜீரோவாக இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு போதுமான அளவு வந்து உங்களுக்கு உற்பத்தி ஆக முடியலை உடம்புல வந்து, நிறைய ரீசன் இருக்குது இப்படி ஆகிறதுக்கு. நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறவங்க, ரொம்ப ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த ரீசன், ஓவர் வெயிட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப சுகர் பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி கவுண்ட் நல்லா இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, அதாவது உங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனைனால FHS ஹார்மோன் சரியாக இல்லை, போதுமான அளவு டெஸ்டோஸ்டிரான் அதிகமாக இல்லை, இந்த ரீசன்னால தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பெர்மியான்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் எடுத்துட்டீங்களா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அசோஸ்பெர்மியான்னு வந்துருச்சு அப்படின்னா ஒரு 1 மந்த் கழித்து திரும்ப எடுத்து பார்க்கலாம். சில பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போயாவது ஒரு தடவை கூட இந்த மாதிரி ரிசல்ட் வரும், ஸோ இன்னொரு தடவை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் 1 மந்த்துக்கு அப்புறம். அப்போவும் உங்களுக்கு திரும்ப அசோஸ்பெர்மியான்னு வந்துருச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றத அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டில் சில சேஞ்சஸ் பண்ணணும், அதோட சேர்த்து டேப்லெட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஃபுட்டு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் பத்தாது. இப்போ கவுண்ட்டு கம்மியாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு மூலமாக அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் உங்களுக்கு வந்து இப்போ நெல்னு இருக்குது, ஜீரோ அப்படின்னு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டேப்லெட்ஸ் வந்து டாக்டர் கொடுக்கறத எடுத்துக்கணும். எந்த ஒரு டாக்டருமே எடுத்தோன்னே ட்ரீட்மெண்ட் போக மாட்டாங்க. உங்களுக்கு கவுண்ட் கம்மியாக இருந்தாலும் சரி, இல்லை அசோஸ்பெர்மியா நெல்லாக இருந்தாலும் சரி, அவங்க ஃபஸ்ட்டு பேசிக்கான டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அந்த டேப்லெட் நீங்கள் போட்டுக்கிட்டே ஃபுட்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அது கரெக்டாக உங்களுக்கு ஸ்பெர்ம் ஓரளவு வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஹை ஆகணும்னு இல்லை, ஓரளவு 30-40 மில்லியன் வந்தாலே போதும் ப்ரெக்னென்சிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன மாதிரியான டேப்லெட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்க டேப்லெட், இன்னும் சில நிறைய பேசிக்காக
கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் இருக்குது, அதெல்லாமே டாக்டர்ஸ் வந்து உங்களை செக் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. எதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு, ஸோ ஹார்மோன் பிரச்சனைனாலையா வேறு என்ன பிரச்சனைனால அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து டேப்லெட் கொடுப்பாங்க. ப்ளஸ் அதோடு சேர்த்து நீங்கள் என்ன உணவுகள்லாம் சாப்பிட்ணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஒரு பென்சில் ஒரு பேனா ஏதாவது இருக்குது இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஃபோன் அப்படின்னா நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன உணவுகள் சாப்பிட்ணும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக நான் ரேண்டமாக சொல்கிறேன், மெயினாக என்னென்ன ஃபுட்டில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டை, முட்டை டெய்லி எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு சுண்டல் வகை ஏதாவது ஒரு பயறு வகை வந்து வேக வச்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பழங்களில் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது, டெய்லி ஒரு செவ்வாழை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதுளப்பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன், இது எல்லாமே அடிக்கடி வந்து நீங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை, கீரை ரொம்ப ரொம்ப நல்லது, குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பசலிக்கீரை, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மல் பச்சை காய்கறிகள் எடுத்துக்கலாம், அது போக பூண்டு ப்ளஸ் வெங்காயம் உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதை தண்ணியில் வேக வச்சோ இல்லை பாலில் வேக வச்சோ முடிஞ்ச அளவு வேக வச்சு நீங்கள் இந்த பூண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் பூண்டு இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் மட்டன், ஃபிஷ்ஷு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் மட்டன் சூப்பு இல்லைனா ஃபிஷ்ஷு ஒரு ரெண்டு நாளைக்கு, குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஆயிஸ்டர், அந்த சீ ஃபுட்னு சொல்லக்கூடிய இந்த ஆயிஸ்டர் அது கிடைக்கிது அப்படின்னா சாப்பிடுங்க, அப்படி இல்லைனா பரவாயில்ல எந்த ஃபிஷ்ஷுனாலும் பரவாயில்ல. ஸோ நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எக்கு, அதுக்கப்புறம் மீட்டு வந்து ஃபிஷ்ஷு, சிக்கன் வந்து சாப்பிடலாம் பட் அடிக்கடி வேணாம், பட் சிக்கனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது தான். சீட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சீடு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்ப்கின் சீடு, அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீடு, ஃப்ளாக் சீடு, இது எல்லாமே ஒரு ஹாஃப் ஹாஃப் ஸ்பூன் வந்து சீட்ஸ் எடுத்துக்கலாம், சீட்ஸ் வந்து ரொம்பவே நல்லது. நட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய வால்நட், ஸோ பாதாம் எல்லாத்த விட ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா இந்த வால்நட்டு தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மெயினாக முட்டையில் இருக்க மஞ்சக்கரு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்லி, அதாவது பார்க்க வந்து காலிஃப்ளவர் மாதிரி பட் ஃபுல்லாக பச்சை கலரில் இருக்கும், அந்த ப்ராக்லி கிடச்சதுன்னா அதுவும் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன ஃபுட்டு எல்லாமே டெய்லி சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது, இன்றைக்கி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சுண்டல் சாப்பிடுங்க, ஏதாவது ஒரு பழம் நான் சொன்ன மாதிரி மாதுளை, சாத்துக்குடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கோங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபிஷ் எடுத்துக்கோங்க, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து இது மட்டன் சூப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், இந்த மாதிரி ஃபுட்டு வந்து நீங்கள் அல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. சீட்ஸ் வந்து டெய்லி எடுத்துக்கோங்க, ஃப்ளாக் சீட், பம்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட், அதே மாதிரி இந்த வால்நட்டும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு மூணு நாலு வந்து சாப்பிடுங்க. பயறு, வால்நட்டு, அதுக்கப்புறம் முட்டை, பால் இதெல்லாம் டெய்லி எடுத்துக்கோங்க. அது போக நான் சொன்ன இந்த பழம், காய்கறி, பச்சை காய்கறிகள், பசலிக்கீரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இன்றைக்கி நீங்கள் ஒரு மட்டன் எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் ஒரு பசலிக்கீரை, அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷு, அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ப்ராக்லி, அதுக்கப்புறம் அவ்வக்கோடோ, அவ்வக்கோடவும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அல்டர்னேட்டிவ் டேஸில் அந்த ஃபுட்ஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ ஆயிஸ்டர், ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், எக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பயறு வகைகள், அதுக்கப்புறம் முட்டை, பசலிக்கீரை, அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம், பொமிகிரனட் மாதுளை, அதுக்கப்புறம் சாத்துக்குடி, அவக்கோடா, ப்ராக்லி, ஃபிஷ்ஷு, மட்டன் சூப்பு, இது எல்லாமே வந்து ரிப்பீட் மோடில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது போக நாட்டு வைத்தியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இது பெண்களும் யூஸ் பண்ணலாம், அதாவது ஆஸ்பராகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கிழங்கோட வேர் மாதிரி இருக்கும், அதை வந்து காய வச்சுருக்க பவுடர், இது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில், நாட்டு மருந்து கடையில் எல்லாமே கிடைக்கும். ஸோ அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பவுடர் வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். காலையில் ஒரு ஸ்பூன், நைட்டு ஒரு ஸ்பூன் நீங்கள் பாலில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா அந்த எரக்ஷன் ப்ராப்ளம் அண்ட் கவுண்ட்டுக்கும் அது வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபுட்டு எல்லாமே டேப்லெட்டோடு சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். டேப்லெட் மட்டும் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிலே ஆகும், அதுக்குன்னு இந்த ஃபுட்டு மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் அப்படின்னு கிடையாது, ரெண்டுமே எடுத்துக்கணும். எனக்கு டேப்லெட் சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்றவங்க ஒரு டூ மந்த்ஸ் இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். அட்லீஸ்ட் நான் எதனால் டூ மந்த்ஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அந்த ஸ்பெர்ம் ரொட்டீன் ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிறதுக்கு 60 நாள் ஆகும் கிட்டத்தட்ட. ஸோ நீங்கள் ஒரு 4-5 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப 4 நாள் விட்டுட்டு திரும்ப 6 டேஸ் ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி விட்டு விட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ 2 மாதம் இந்த ஃபுட்டு ப்ளஸ் டேப்லெட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 3 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், மோஸ்ட்லி கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்படி ஆக முடியலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அது கழிச்சு சர்ஜரி மாதிரி பண்ணுவாங்க. அதான் உங்களுக்கு டெஸ்டிகல்ஸில் ஏற்கனவே ஸ்பெர்ம் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒன்று இருக்கும், ரிமைனிங் உங்களுக்கு வந்து அந்த விரை பையில் இருக்கும். நான் யார் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த அப்ஸ்ட்ரக்டிவ், அதாவது இந்த பைப்பில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த எஜாகுலேட் ஆக முடியாமல் அந்த பைப்லேயே நிற்கிது ஸ்பெர்ம்,
அவங்களும் சரி கவுண்ட் பிரச்சனை கம்மியா இருக்கு, அசோஸ்பெர்மியா இல்ல, அசோஸ்பெர்மியா சுத்தமா ஸ்பெர்ம் இல்ல அப்படின்றவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த விதை பை பால்ஸ்க்கு கீழே கொஞ்சம் ஸ்பெர்ம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீடில் மாடி விட்டு ஆப்ரேட் பண்ணி அந்த ஸ்பெர்ம் வெளியெடுத்து அதை வந்து ஐவிஎஃப் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி ப்ரெக்னென்ட் அடைய வைக்க முடியும். இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்டு டேப்லெட் மூலமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள். என்னோடய பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.